எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன வயசுல இருக்கவங்க ஒரு 35 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரமான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவரு அந்த பொண்ணுக்கு அந்த லேடி எங்க இருக்காங்கன்றது தெரியல, பட் ஆனா ஊர்ஜிதமா இருக்காங்கன்ற அளவுக்கு அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒரு 75 வயது முதிய வரை பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இறந்து போய் நீங்க மறுமணம் பண்ணா கூட ஒத்துக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இவரு கல்யாணம் பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு அதே. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகிருஷ்ணன், டிடெக்டிவ் மாலதி மேம். அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். அது ஏன் வந்து மனிதர்கள் மாறுகிறார்கள்? மனிதர்கள்னாலே மாறுவாங்க மேடம், மாறுவாங்க. நான் என்ன சொல்றேன், நல்ல மாற்றம் நல்லது, அந்த நல்ல மாற்றங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது நெகட்டிவ் பாயிண்ட் கூட எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து மாற்றங்கள் வரும்போது ஜீரணித்துக் கொள்வது மிக கஷ்டமாக இருக்கிறது. அவங்களுக்கு வேற நாம தான் சோடா குடிக்கணும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்தவங்க வந்து சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மகிட்ட கேஸ் கொடுக்க வந்தவங்களுக்கே 55. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு 25 வயசு, சரிங்களா? அவர் என்ன, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் என்ன வயசில் இருக்கவங்க ஒரு 35 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராமான்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்களுக்கு 55 வயசு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவரு அந்த பொண்ணுக்கு 23 வயசு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சா? இல்லை. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணார்? எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்காருங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. தெரியாது, நினச்சிட்டு இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஆக்சுவல் பிளேஸ் தெரியல, பட் ஓரளவுக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்ததன் நோக்கம் என்னடான்னா, ஏற்கனவே எனக்கிட்ட டைவர்ஸ் வாங்கலை ஒரு பாயிண்ட். டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணாக்க, ரெண்டாவது மேரேஜ் பண்ணாக்க இட் இஸ் செல்லுபடி ஆகாது, இட் இஸ் அ பைகமி, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க. ஒன்று அதை ப்ரூவ் பண்ணணும். இரண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் இவர் வாங்கி கொடுத்துருக்காரு, அசட்ஸ் என்ன வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு தெரியும். இது இது இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தாங்க நம்மகிட்ட. ஸோ நம்ம அது கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க அந்த அந்த லேடி எங்கே இருக்காங்கன்றது தெரியல, பட் ஆனால் ஊர்ஜிதமாக இருக்காங்கன்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஒரு சில எவிடன்ஸ் அவங்க கையில் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த எவிடன்சஸ்லாம் இருக்குது. அவங்க அசட் வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனால் பக்கா எவிடன்ஸ் இல்லை, பட் அதை ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் அவங்க கையில் இருக்குது. ஸோ நாம் வந்து இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இதுதான் நம்மளுடைய டாஸ்க். அப்போ தான் எனக்கு வந்து என்னடா இது, இந்த வைஃபுக்கும் 55 வயசு தான், ரெண்டாவதா கல்யாணம் பண்ணவங்களுக்கும் 55 வயசு தான், அவங்களுக்கும் பெரிய பொண்ணு இருக்குது, இவங்களுக்கும் பெரிய பொண்ணு இருக்குது, இவர் என்ன பண்ணுறாரு? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃப் வந்து இல்லாமல் கணவன் தனிமையில் வாழ்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். குழந்தைகளுக்காக ஒரு சிலர் வந்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்காங்க, குழந்தைகளுக்காக மறுமணம் செய்து கொள்ளாமல் வாழக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் கூட இருக்காங்க, பெரிய சொசைட்டியில் பெரிய ஆளுங்க இருக்காங்க. நான் வந்து பார்த்தது அருகாமலேயே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க மாமியார் இறந்து போனதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகுது. இவங்க கல்யாணம் பண்ணி தான் கன்னிகால தானம் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே, அதாவது அவங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சே நான் வந்து அவங்கள வந்து 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அவங்க மாமனார் வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் தான் இறந்து போனார். அது வரைக்கும் அவர் திருமணம் பண்ணி, அது இறக்கும்போது அவருக்கு வயது 95. என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வரும்போது 18 வயசு அவங்களுக்கு. அதிலிருந்து அவங்க அவங்க மாமனார் வந்து திருமணம் பண்ணிக்காம தான் அவருடைய வாழ்க்கையை நடத்தினார். ஸோ ஒரு துணை இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான தைரியமும்
என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கை, நான் இப்படிதான் வாழணுங்கிற ஒரு கோட்பாட நெறிமுறையோட அவர் வாழ்ந்திருக்கார். அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த கேஸ்ல வந்து எல்லாமே தவிடு, எல்லாமே இருக்கிறாங்க, இருந்தாலும் இன்னொரு ரிலேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு அது புரியல. ஒரு சிலர் வந்து மனைவி இறந்துட்டா திரும்ப தனக்கு ஒரு, நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசுவேன், ஏன் நீங்க வந்து மறுமணம் செய்து கொள்கிறீங்கன்னு கேட்டா, ஒரு ஒரு கே ஒரு இதுல வந்து ரியல் லைஃப் இது நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடியவர்கள்கிட்ட, நம்ம சொந்தங்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு 75 வயது முதியவரை 50 வயது பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, இதில் வந்து காதலுக்கு இடமில்லை, அந்தரங்க உறவுகளுக்கு இடமில்லை, அப்போ ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னை பார்த்து கொள்வதற்கு, எனக்கு துணையாக இருப்பதற்கு, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு, ஒரு ஆண் வந்து ஒரு பெண் உதவி இல்லாமல் இருக்க முடியாது, நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் நல்லா கவனிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதே பெண்களை பார்த்தீங்கன்னாக்க, கணவன் இல்லாமல் கணவன் வந்து குழந்தை 2 வயசு 1 வயசுல இருக்கும்போது இறந்துட்டால் கூட மறுமணம் செய்து கொள்ளாமல் அவங்க வாழ்க்கைய நகர்த்துறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 95 வயதில் அந்த முதியவர் இறக்கிற வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல, தன்னோட குழந்தைகளை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைகளுடைய கல்யாணத்தையும் பார்த்து கொள்ளு பேத்தியும் பார்த்து தான் இருந்தார். அது வரைக்கும் அவர் மறுமணம் பண்ணிக்கல. ஏன் இப்படி வந்து, அதாவது நான் வந்து இறந்து போய் நீங்கள் மறுமணம் பண்ணால் கூட ஒத்துக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் வைஃபுக்கும் அதே ஏஜ், இவர் கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் அதே ஏஜ், இவருடைய பொண்ணுக்கு 25 வயசு, அந்த அம்மாவோட பொண்ணுக்கு 23, அதில் தான் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இவருக்கு ஏன் மனம் இப்படி பேதலிக்கிறது? ஒன்று, டிவோர்ஸ் ப்ராப்பராக வாங்கிட்டு எப்படிக்கெல்லாம் எனக்கு வந்து ஒத்து வராது, என்னோட வேவ் லென்த்து இவங்கள வேவ் லென்த்து ஒத்து போகலை, எப்போ 25 வயசு பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அவர் தெரியுது அப்படி, 10 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் தான். ஆமாம், அப்போ அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஏன் நீங்கள் பண்ணது தப்பு, ஆக்சுவலி யூ கேன் பி அரெஸ்டட் பை த லா. ஆமாம், ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி எங்ககிட்ட வந்து கேஸ் கொடுத்து எங்களுக்கும் காசை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது அது அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரமும் இதில் வீணாயிட்டு போகுது. இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய மனநிலைமை நினச்சி பாருங்க, இந்த ரெண்டு வைஃபை விட்டுருங்க, அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய மனநிலை, கல்யாணம் பண்ணணும். ஆமாம், கல்யாணம் பண்ணும்போது கன்னியாதானம் யார் பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணு வந்து இதை இவரை அப்பான்னு கூப்பிடும், புதுசாக 23 வருஷம் கழிச்சு ஒருத்தரை வந்து போய் இந்த பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடணும், இதெல்லாம் எப்படி இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி அமையும், இது வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக இந்த பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போகுமா, இல்லை அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்கோட தான் நான் முடிக்க போகிறேன், ஏன்னா இதுக்கு நான் பதில் நான் இன்னும் தேடலை, போய்கிட்டு இருக்குது. ஆமாம், ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னா, எப்படி வேணாலும் அதாவது ஒரு கணவனை இழந்து பெண்மணி வந்து வாழ்ந்துடுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் ஐயா இறந்த பிறகு நான் மூன்றாவது படிக்கும்போது என்னுடைய ஐயா, அதாவது தாத்தா இறந்து போகிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட நானெல்லாம் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. அவங்களாம் துணை தேடலை, அவங்களே ஸ்ட்ராங்காக, அதுவும் எங்கள் நகரத்தார் ஊருன்னா உங்களுக்கு தெரியும், ஊரில் ஒரு குவாரண்டைன் ஊர் மாதிரி தான் இருக்கும், ஒரு 10 குடும்பங்கள் தான் இருக்கும், அங்கேயே தனிமையில் இருந்து அவங்க வாழ்ந்து அவங்களுடைய காலம் முடிந்தது. எல்லாமே நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. அவங்கெல்லாம் என்னென்னா, தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் சமூகத்துக்காகவும், நம்மளை சமூகத்தில் நமக்கு நாம் ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்தால் நம்மளுடைய குழந்தைகள் எப்படி வாழும் அங்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. குழந்தைகளுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றவங்க வந்து எனக்கு பிடிக்கல நான் வாழலை அப்படின்னு சொல்றது, நம்ம ஜனிச்ச நம்ம மூலமா பிறந்தவர்கள் குழந்தைகள் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கேள்விக்குரிய, ஆமா, கேள்விக்குரிய தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.